ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வ தர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நம. ஜனநீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மேதயோ ஸ்ருத்வா பிரணமாமி முஹுர்முஹு. நமஸ்ரீயதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித் சுகஸ்வரூபாய ஸ்வாமினே தாபஹாரிணே. கரங்குவிவார் உண்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க. ருத்ரப்பிரஷ்னம். ஸ்ரீருத்ரம் நமக்கம் அப்படின்லாம் இந்த கிரந்தத்துக்கு பேர் உண்டு. தொண்டு தொட்ட காட்டத்திலிருந்து இதை பற்றி மக்கள் பேசி வருகிறார்கள், பழகி வருகிறார்கள், சாதனை புரிந்து வருகிறார்கள். இந்த கிரந்தமானது நம்மளுடைய சாஸ்திரங்களிலே எப்படிப்பட்ட ஒரு இடத்தை பற்றி இருக்கிறது என்பதற்கு ஒரு ஸ்லோகத்தை நான் வாசிக்கிறேன், அதிலிருந்தே புரிந்துவிடும். எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் இட்ஸ் அ குட் ரெகலெக்ஷன். ஸ்வ ஷாகோபனிஷத் கீதா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் ருத்ரம் ச பௌருஷம் சூக்தம் நித்யம் ஆவர்த்தயேத் புதஹ அப்படின்ற ஸ்லோகத்தில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு மனிதன் தினந்தோறும் எப்படிப்பட்ட உபாசனையை செய்ய வேண்டும், எதையெல்லாம் அவன் ஸ்தோத்திர ரூபமாக ஆவர்த்தி செய்ய வேண்டும் என்பதை இதில் குறிப்பிட்டிருக்கிறது. ஸ்வ ஷாக உபனிஷத் அப்படின்னு ஒரு ஒரு நபரும் வேதத்திலே ஒரு ஒரு சாகத்தை வந்து அதிலே பயிற்சி பெற்றிருப்பார்கள் என்ற ஒரு கருத்தை கொண்டு அந்த சாகையிலே கூறப்பட்டிருக்கிற ஏதோ ஒரு உபனிஷதத்தை அவர்கள் பாராயணம் செய்ய வேண்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பூரி சம்பிரதாயம்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். சங்கராச்சாரியார் தசனாமி சம்பிரதாயத்தில் பூரி சம்பிரதாயத்தில் வந்து பார்த்தோன்னா பிருகதாரண்யக உபனிஷதம், அதுதான் வந்து ஷாக உபனிஷதம்னு சொல்லுவோம் பூரி சம்பிரதாயத்தில். ஸோ இப்போ அவள்லாம் அந்த உபனிஷதை வந்து அந்த உபனிஷத் பிருகத் பிருகத்துனாலே பெரியசுன்னு அர்த்தம். அது ஒரு அதை வந்து பாராயணம் பண்ணோன்னு உட்காந்தாலே 1.5 மணி நேரம் ஆகிடும். அதோடு இல்லாமல் கீதா அப்படின்னு போட்டிருக்கு, அதை பாராயணம் பண்ணுறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகிடும். அப்புறம் விஷ்ணுர் நாம சகசிரகம், பரவாயில்ல நம்ம விஷ்ணு தான், கொஞ்சம் வேகமாக ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சுடலாம். ருத்ரம் அதையும் விரட்டி விரட்டி ஒரு 15 நிமிஷத்தில் முடிச்சுடலாம். புருஷ சுக்தமும் அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் போத்தீங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம், 4.5 மணி நேரம் ஆகிடும். இது நித்தியம் ஆவர்த்தியே புதாக, அதுவும் டெய்லி தினசரி படிக்கணும். அப்போ வேறு எதுவும் பண்ணவே முடியாது, அர்த்தம் அது இல்லை. அதாவது அதில் கூறப்பட்டிருக்கிற கருத்தை மனதிலே கொண்டு முக்கியமான சில அம்சங்களை படித்தாலும் கூட போதும் என்பது கருத்து, பெரியோர்கள் சான்றோர்களின் கருத்து. அதில் ருத்ரம் இருக்கிறது, முக்கியமாக சொல்லப்போனால் ருத்ரம் இருக்கிறது. ஏன் வந்து ருத்ரத்தை கொடுத்துரு, ருத்ரமும் வந்து வேதத்தில் தான் வருது. மற்ற 3 எடுத்துக்கொண்டால் கீதை உபனிஷத்துங்களோட சாரம், விஷ்ணு சகஸ்ரநாமம் மகாபாரதத்தில் அதுவும் வருகிறது, அது புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதின் சாரம். அதற்கு பிறகு புருஷ சூக்தம், புருஷ சூக்தம் ரிக்வேதத்திலே கில காண்டத்திலே வருகிற சூக்தம் அது. ருத்ரம்ன்றது யஜுர்வேதத்தில் வர்றது. ஸோ அப்படி பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், 2 வேதம் இதில் கவர் ஆகிடுது. ரிக்வேதம் படிச்சுட்றான், யஜுர்வேதமும் படிச்சுட்றான். சாமவேதம்ங்கிறது வந்து ரிக்வேதத்துடைய ஒரு தொடராக தான் கருதப்படுகிறதோ தவிர தனியாக கருதப்படவில்லை. இப்போது எங்கே இந்த ருத்ரம் வருகிறது என்றால், தைத்திரிய கிருஷ்ண யஜுர் சம்ஹிதா அப்படிங்கிற ஒரு கிரந்தம் இருக்கிறது, அதில் 10 or 11 புஸ்தகங்கள் இருக்கிறது, அது என்சைக்ளோபீடியா. அது அதில் முதல் 5 or 6 தான் நினைக்கிறேன் நான், என் நினைவில் வந்து 6 தான் வருகிறது, மேபி 5 கூட இருக்கலாம். அதில் முதல் 6 புஸ்தகங்கள் வந்து கர்மகாண்டத்தை பற்றியது, எப்படி சடங்குகளை செய்ய வேண்டும், எவ்வாறு சடங்குகளை செய்ய வேண்டும், எந்த சடங்குகள் செய்தால் எந்த புண்ணியம் வரும்,
அந்த அந்த ஆறு கிரந்தத்துக்குள்ள நாலாவது கிரந்தமாக திகழ்கிற கிரந்தத்திலே ஐந்தாவது சாப்டர் இந்த ருத்ரம் வருகிறது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ருத்ரம் கர்மகாண்டத்திலே வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மகாண்டத்திலே என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை கொண்டு நாம் ஹோமங்களும் யஜ்யங்களும் செய்யலாம். அதான் பார்த்தீங்கன்னு சொல்லுங்களேன், நம்ம கோயில்களெல்லாம் பார்க்கலாம், ருத்ராபிஷேகம் பண்ணுவாங்க, ருத்ர ஹோமம் பண்ணுவாங்க. ருத்ர ஹோமம் பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிள், ஒரு மந்திரத்தை சொல்லி கடைசியில் ஸ்வாஹா சொல்லிவிட்டு அது ஹோம மந்திரம் ஆகிடும். சண்டி ஹோமம்னு பண்ணுவாங்க. என்ன, தேவி மகாத்மியத்தில் இருக்கிற ஒரு ஒரு வச்சனங்களும் எடுத்து அதனுடைய முடிவிலே ஸ்வாஹா என்று சொல்லி அக்னியிலே ஆகுத்தி கொடுப்பது, அதனால் அது ஹோமமாயிருக்கிறது. ஆமாயந்தோ பிரம்மச்சாரிண ஸ்வாஹா ஆ, விமாயந்தோ பிரம்மச்சாரிண ஸ்வாஹா ஆ அப்படின்னு சிக்ஷாவல்லியில் தைத்திரிய உபநிஷத்துலேயும் சில ஹோம மந்திரங்கள் இருக்கிறது. ஸ்வாஹா என்று சொல்வதால் அது ஆகுதிக்கு பிரதானமாகிறது, அதை சொல்லி ஆகுதி கொடுத்து விடலாம். அப்படியாக ஓம் நமோ பகவதே ருத்ராய ஸ்வாஹா அப்படின்ட்டு நாம் நமஸ்தே ருத்ரமன்யவ உதோத இஷவே நம ஸ்வாஹா அப்படின்னு இன்னொரு ஒரு ஒரு மந்திரத்தையும், இது மந்திரசாஸ்திரமாக இருக்கிறதுனால இதை கொண்டு ஜபம் செய்யலாம். ஒரே ஒரு மந்திரத்தை நாம் பலமுறை இதை வாசித்து மனதாலே அபாம்சு உபாம்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உபாம்சுன்னா நாம் பேசுறது நமக்கு தான் கேட்கணும், வேறு யாருக்கும் கேட்கக்கூடாது. அந்த 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 அளவுக்கு அந்த அளவில் நம்ம வந்து ஜபம் பண்ணலாம். ஒரு ஒரு மந்திரத்து இது மந்திரத்துக்காகவும் ஜபம் ஜபத்துக்காகவும் உகந்தது, ஹோமத்துக்காகவும் உகந்தது. இது ஏன் இது இந்த இந்த ருத்ரங்கிறது ஏன் இவ்வளவு விசேஷமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது என்றால், இதில் நாம் காணலாம் முதல் அணுவாக்கங்கள் அவரை பற்றிய சில போற்றுதல்கள். அதில் 14 மந்திரங்கள் இருக்கிறது. அதற்கு பின் தொடரும் 8 அணுவாகங்களும் நமோ 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 நமோன்னு சொல்லிகிட்டே வரும். 183 வாட்டி நமோ நமோன்னு வரும் அதில். அதனால தான் நமக்கம்னு கூட பேர் அதுக்கு, நமக்கம்னு பேர் அதுக்கு. இப்போது அந்த அந்த நமகன்னு சொல்கிறதுல யாரை பற்றி எப்படி நமகன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிரபஞ்சத்தில் எந்த விதமான ஃபினாமினன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இயற்கையாக நடக்கக்கூடிய செயல்களும் திரவியங்களும் அதை குறித்து அது ருத்ரனே. மேகம், கருத்த மேகமை காண்கிறான். ஒரு வயலில் வந்து கருத்த மேகம் இருக்கிறது. அந்த கருத்த மேகத்தை பார்த்துட்டு சொல்கிறான், அந்த மேக இந்த ருத்ரன் தான் அந்த கருத்த மேகமாக தேடுகிறான். வயல் பச்சை பசேல்னு இருக்குது, இந்த பச்சை பசேல்னு இருக்கிற இந்த வயல் ருத்ரன் தான் இந்த பச்சை பசேலாக திகழ்கிறான். அங்கே ஒரு பாத்தி கட்டியிருக்கு, இந்த பாத்தியில் தண்ணி ஓடிருக்கு, அந்த தண்ணி ருத்ரன் தான் தண்ணியாக ஓடுகிறான். அங்கே ஒரு ஆள் வந்து நாயை வந்து கூட்டிகிட்டு போகிறான். நாயோ அந்த நாயின்னு சொல்லியிருக்கு, எந்த பசுவானாலும் இருக்கலாம், அதில் நாயின்னு ஆனால் குறிப்பிட்டு சொல்லியிருக்கு. இதில் அது கொண்டு போகும்போது அந்த நாய்களும் ருத்ரனாக திகழ்கிறது, அந்த நாய்க்கு முன்னால் போகிற நாயும் ருத்ரனாக திகழ்கிறது. இது அனைத்து நாயும் சென்று கொள்ளும் அந்த நேதா லீடர் அவனும் ருத்ரனாக திகழ்கிறான், ருத்ரனே அவனாக திகழ்கிறான் அப்படின்னு ஒவ்வொரு இந்த இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு அம்சத்தையும் எடுத்து எடுத்து காட்டி எடுத்து காட்டி எடுத்து காட்டி, இது ருத்ரனே, இது ருத்ரனே, இது ருத்ரனே. சிவன், ருத்ரன் என்பது சிவன் தான், மங்களமான ஒரு ரூபத்தையும் குணத்தையும் கொண்டவன். ருத்ரன் என்று ஏன் பேர் வந்ததுன்னு அப்புறம் பார்ப்போம். இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் வந்து சர்வாத்ம பாவம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது என் உள் உறைந்திருக்கும் ஆன்மா வெளியிலே எங்கும் அது இருக்கிறது. சர்வ ஆத்மன், இந்த அந்த ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்கிறது. இப்போது எங்களுக்கு வந்து கௌதமானந்த மகாராஜ், நாங்கள் பிரம்மச்சரியங்களாக இருந்தப்போ அவங்க மகாராஜ் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுப்பார் கார்த்தால, இந்த சிற்றுண்டிக்கு பிறகு ஒரு 6 மணி நேரம் தூங்காமல் இருக்கணுன்றதுக்காக நாங்கள் கிளாஸ்லேயே உட்காந்து தூங்குவோம். அவர் அப்போது சொன்னார், நாம் வந்து தியானம் பண்ணும் பொழுது
நமக்கு குருதேவர்களும் புஸ்தகத்திலும் சொல்லியிருக்கு, குருதேவரும் சொல்லுகிறார். அந்த என் உள் உறங்கியிருக்கும் ஆன்மா எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது என்ற எண்ணத்தை மனதிலே கொண்டு குறுகிய மனதை விரிவாக்கி அந்த விரிவுத்தன்மை பெற்ற பின் அந்த ஆன்மாவின் மேல், ஆன்மாவின் மீது ஆன்மாவை கொண்டு ஆன்மா இடத்திலே ஆன்மாவாக, இது வந்து எல்லா விபக்தியும் வந்துடுறது, 8-7 விபக்தி இருக்கு, எல்லா விபக்தியும் அதில் வந்துடும், அதுவாக நீ அதிலே தானம் செய் அப்படிங்கிற உபதேசம் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சாதாரணமான விஷயம், எல்லாருக்கும் தெரியும், எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறான், ஸோ எல்லா இடத்துலையும் ஆன்மாவாக இருக்கிறார் அவர் அப்படின்றத ஐடியா. இப்போ எல்லாம் அப்படின்னு சொன்னோம் வச்சுக்கோங்களேன், மனசில் என்ன தோன்றுறது? எல்லாம் நாம் சொல்லிடுறோம் வாயால், ஆனால் மனதிலே எழும்பும் எண்ணம் எல்லாமாவாக இருக்கிறதா, ஏதோ ஒரு குறைந்த அளவு விஷயத்தை கொண்டு அதையே எல்லாம் என்று நினைக்கிறோமா? இஃப் யூ திங்க் அபவுட் திஸ் நமக்கு என்ன புரியும்னா, நம்ம மனசில் எழும்புற எண்ணங்கள் எல்லாமே குறுகினது தான், அல்பம் விஷயமானது தான். ஸோ நாம் எல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் தவறு செய்கிறோம், அது எல்லாம் அல்ல. எப்படி குருதேவர் வந்து பகவானுடைய பேரை சொல்லிட்டு அழுவார், அந்த என்ன அழுகணும், அது விரக சுகம், இது எனக்கு வரலையே அப்படிங்கிற மாதிரி, எனக்கு நீ தரிசனம் கொடுக்கலையே அப்படின்னு அவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டே பண்ணி காமிப்பார். எப்படி ஒரு கெமிஸ்ட்ரி லேபில் வந்து ஒரு டீச்சர் கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணி கலர் மாதிரி காமிப்பானோ, அதே மாதிரி தன் உடம்பையே ஒரு லெபார்ட்ரி ஆக்கி அதில் வந்து அந்த ஏக்கத்தை கொண்டு மாறுதல்களை வெளிப்படுத்தி, இப்படி தான் உனது வாழ்க்கை இருக்க வேண்டும், இப்படி தான் உன்னுடைய ஆதங்கம் பகவானை இப்போ பொருத்தி ஆதங்கம் இருக்க வேண்டும், அழைப்புதல் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்பார். அதப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, அப்போ குருதேவ சுவாமிஜி சொல்கிறாரு, மக்களும் வந்து பகவான் பேரை சொல்லி கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ராதான்னு சொல்லிட்டு அழகிறாங்க, பட்டு அந்த ராதா கிருஷ்ணாவுடைய விரகத்தை மனதிலே கொள்வதாக எண்ணி அவர்கள் தன் மனைவியிலிருந்து விலகி இருப்பதை எண்ணி அழுகிறார்கள். அதாவது நோக்கம் என்னவோ உயர்ந்ததாக இருக்கலாம், ஆனால் மனதிலே என்ன எழும்புகிறது என்றது என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். நோக்கத்தை கொண்டு அதன் வழியாக மனதிலே எண்ணமும் இருக்க வேண்டும். அப்போதான் கௌதமாஜி மகாராஜ் சொன்னாரு, நீ எல்லாம் எல்லாம்னு சொல்கிறாயே, மனதிலே எல்லாம் என்கிற எண்ணம் வருகிறதா? வரவில்லை. அப்படி வராத பொழுது நீ எப்படி நீ சாதனையை உண்மையாக செய்கிற, அதில் உண்மையின் குறைவு ஏற்படுகிறது. அதனால் என்ன பண்ணு, நீ ஒன்னுலேருந்து ஆரம்பி. அப்படி இது யதீஸ்வரானந்த மகாராஜ் அவருக்கு வந்து உபதேசம் கொடுத்திருக்கிறார். இப்படியாக அதை வந்து இந்த பரம்பரை பரம்பரையாக பெறறதுன்னு சொல்லுவாங்களே, அவருடைய திருவாயிலிருந்து எங்களுக்கு கேட்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எப்படி அப்படின்னா, நம்மளுக்கு இந்த தேகம் இருக்கிறது, இந்த தேகத்தை முதலாக ஒளிமயமாக நீ கருது, அது நம்மளால முடியும். ஏன்னா நம்ம மனசில் இந்த தேகத்தை வந்து கொண்டு வர முடியும், சதாசர கொண்டு வர முடியுமா? அது நம்ம தேகம்தான் இருக்கிறது, அதை விட்ட வேற எதுவுமே இல்லை. ஸோ அப்படி அந்த தேகத்தை நம்ம மனதிலே அப்படியே பிடித்திருக்கிறது என்றால், எப்படி விடாமல் இந்த அட்டை போய் ஓட்டின்னு இருக்கிற மாதிரி, அதையே நீ முதலில் தெய்வமயமாக்குக. அதை தெய்வமயமாக்கி அங்கிருந்து வெளிவரும் ஆன்ம ஒளி மெதுவாக உன் சுற்று சூழ்நிலையை ஆக்கிரமிப்பதாக மனதிலே எண், அதுவும் முடியும். இப்போ நான் இருக்கேன், நீங்கள்லாம் இருக்கீங்க, இப்போ நீங்கள் இருக்கிறது என் மனதிலே பிரத்யக்ஷமாக இருக்கிறது. பிரத்யக்ஷமாக எது இருக்கிறதோ அதன் இடத்திலே வேறு ஒன்று வைப்பது கடினம் அல்ல, கடினம் அல்ல. இப்போ நான் என்ன பார்க்கணும், இதே பகவத் ஸ்வரூபமாக திவ்யமாக இருக்கிறது என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். இப்படியாக நம்முள்ளிருந்து ஆரம்பித்து இதிலிருந்து விரிவடைந்து விரிவடைந்து நீ லோகம் முழுவதும் உன் மனதை விரிவுபடுத்த நீ முயற்சிக்கலாம். ஆனால் வி ஹாவ் டு பிகின் த பிகினிங் ஃப்ரம் த பிகினிங் என்ற கருத்தை அவர் கூறுகிறார். ரொம்ப மிக அழகான கருத்து, எனக்கு ரொம்ப மனசில் ரொம்ப, அதாவது தத்ரூபமான ஒரு ஒரு வர்ணனை, இது ப்ராக்டிஸ் பண்ணுறக்கூடிய ஒரு ஒரு வழிநெறி. ருத்ரன் உபாசனையிலையும் அதே தான், எல்லாம் ருத்ரமயமாக இருக்கிறது என்றால் அந்த அந்த கருத்தை மனதிலே கொள்ள முடியாது. அதனால் என்ன பண்ணுறேன், நீ எதை பார்க்குறியோ
எதை பார்க்குறையோ இது அப்படின்னா மனசு வந்து அதிலிருந்து கலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் சரி எதை பார்க்குறோம்னா என்னெல்லாம் பார்க்குற நான் சொல்லிடுறேன். வழியில் போகிறியா ஒரு மிருகத்தை பார்க்குற அதுதான், புல்லை பார்க்குறியா அதுதான், கடலை பார்க்குறியா அதுதான், காட்டை பார்க்குறியா அதுதான், காட்டில் வளர்கிற கொடியை பார்க்குறியா அதுதான். அப்படியாக ஒன்று ஒன்றாக ஒன்று ஒன்றாக எடுத்து எடுத்து காட்டி எடுத்து காட்டி இது ருத்ரனே இது ருத்ரனே இது ருத்ரனே என்றாக அமைந்திருக்கிறது இந்த ருத்ர பிரஷ்னம். மிக அருமையான ஒரு கிரந்தம். இதை வாசிப்பதில் ஆனந்தம் இருக்கிறது நிச்சயமாக. பகவானும் பிரீத்தி அடைகிறான் என்று சிவனே சொல்கிறார். அந்த ருத்ரத்தை வாசித்துதான் ராவணன் சமகம், அதாவது சாமவேத வழி நெறியிலே ருத்ரத்தை வாசித்து சங்கரனிடமிருந்து வரம் பெற்றான்தான் ராவணன் அப்படின்றது புராணம் சொல்கிறது. ஸோ உபாசனைக்கு மிக உயர்ந்தது இந்த கிரந்தம். இந்த கிரந்தத்தை பற்றி விரிவுரை பலர் எழுதியிருக்கிறார்கள். வேதத்திலே வேதத்தின் ஒரு அங்கமாக இருப்பதன் காரணமாக சாயணாச்சாரியார் எழுதியிருக்கிறார், மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். அடுத்ததாக அபிநவ சங்கராச்சாரியார் அப்படின்றவர், அவர் எழுதியிருக்கிறார். அவர்லாம் அபிநவ சங்கராச்சாரியார் ஒரு ஃபேமஸ் ஃபிலாசபர், சங்கர வழியில் அவரும் எழுதியிருக்கிறார் ருத்ரத்தை பற்றி. அதற்கு பிறகு பலர் எழுதியிருக்கிறார். பட் முக்கியமானதை சொல்கிறேன், முக்கியமானதை அதை தான் நான் படித்திருக்கிறேன், அதனால் அதை ஷேர் பண்ணிக்கிறவங்க கூட. பட்ட பாஸ்கரர் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்கிறார், மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய தோரணம் எப்படி இருந்ததுன்னா சாஸ்திர ரீதியாகவும் எழுதியிருக்கார், புராண ரீதியிலும் எழுதியிருக்கிறார். புராணத்திலிருந்தே பல ரெஃபரன்சஸ் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் பட்டபாஸ்கர். அதற்கு பிறகாக வந்தது ஸ்கந்ததேவர்னு ஒருத்தர். ஸ்கந்ததேவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், இந்த முன்ன கூறியிருக்கிற அத்தனை விரிவுரையாளர்களின் கருத்தை கொண்டு அவர் ஸ்கந்ததேவர் அவர் தன்னுடைய விரிவுரையில் அவர் பதுக்கியிருக்கிறார். ரொம்பவும் அது ரொம்ப ஸ்கந்ததேவரனுடைய பாஷ்யம் ஓஹா இனிமையானது இனிமையானது. அவர் எப்படி பண்ணிருக்க, வழக்கமாக பாஷ்யத்தை கத்தியமாக எழுதுவார், அதாவது ப்ரோஸ். இவர் பாஷ்யத்தை வந்து பொயட்ரி மூலமாக எழுதியிருக்கார். அந்த பொயட்ரியும் ரொம்ப இனிமையானது. சம்ஸ்கிருதம் வந்து ரொம்ப எளிமையான சம்ஸ்கிருதம். இப்போது அதுக்கு ஏன் வந்து பலர் எழுதியிருக்கிறார், எல்லாருமே கிரந்த கத்தியமாக எழுதியிருக்கும் போது இவர் ஏன் பத்தியமாக எழுதினான்றதுக்கு ஒரு காரணம் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ருத்ரம் வேதத்திலே இருப்பதன் காரணத்தினால் அந்த முந்தைய காலத்திலே ஆண்கள் ஒண்டிதான் வேதத்தை அத்தியனம் செய்ய முடியும், பெண்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, கொடுக்கலாப்போ. ஸோ அவர் என்ன பண்ணார், இப்போ இவர்கள் வந்து இந்த ருத்ரதேவனின் ஆசீர்வாதத்தை எப்படி பெறுவார்கள் அப்படின்றதுக்காக இவர் பத்திய ரூபத்தில் எழுதிட்டார் பொயட்ரி. ஏதோ சந்தஸ் ஞாபகம், சார்தூல விக்ரீடிதா சந்தஸ்னு. சார்தூல விக்ரீடிதா சந்தஸ் ரொம்ப நல்ல சந்தஸ், ரொம்ப இனிமையாக இருக்கும். இப்போது ஒரே ஒரு பாடல் வந்து பாடி காமிக்கிறேன் பாருங்க. பக்தானாம் சுகதாயினே பவதி யா க்யாதா தவேஷு ஸ்தயா யஸ்சாதீவ சிவசங்கரம் தவ தனு தேனாபி யா க்ஷேமதா சக்ராத்யாயுத சம்ஹதி ஸ்தவ சதா திவ்யேஷு திர்யாதயா சாஸ்மான் தேவதயா வசேன சுகய ஸ்ரீருத்ரசம்போ பிரபு. இது மாதிரி அத்தனை பத்தியமும் இதே ஸ்டைலில் எழுதியிருக்கார். ரொம்ப இனிமையாக இருக்கும் வாசிக்கிறதுக்கு, அண்டு எளிமையான மொழியும் ரொம்ப எளிமையாக இருக்கிறது. இதிலிருந்து ஐ ஹவ் டிரைவ்ட் சம் ரெஃபரன்சஸ். அடுத்ததாக ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமஸ்தே ருத்ர மந்த்யவ உதோத இஷவே நமஹ, நமஸ்தே அஸ்து தன்வனே பாஹுப்யா முததே நமஹ என்று சொல்லும்
ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ர மன்யவ. ஸோ நமஸ்தே, உன்னை வணங்குகிறேன் ருத்ர அப்படிங்கிற அந்த முதல்லையே அந்த ருத்ர வார்த்தையே போட்டுட்டார் அந்த அந்த ஆச்சாரியார், அந்த ரிஷி. எவருக்கு யாருக்கு அந்த அந்த வேத தரிசனம் அந்த பகவத் தரிசனம் கிடைச்சதோ அந்த ரிஷி முதல்லையே முதல் வார்த்தையே ருத்ர அப்படின்ற சப்தத்தில் ஆரம்பித்திருக்கிறார். அந்த ருத்ரம் என்பத சப்தத்திற்கு 10 வகையான அர்த்தத்தை தருகிறார் பட்டபாஸ்கரர். அது நான் ஒன்று ஒன்றா வாசித்து காமிக்கிறேன். ரொம்ப மிக மிக அருமையான அர்த்தங்கள். ருதிம் சப்தம் ததாதி இதி ருத்ரஹ அப்படின்ற சம்ஸ்கிருத வாக்கியத்துக்கு ருதிம்னா என்ன, சப்தம்னா என்ன, ததாத்தினா என்னன்னு பல வேறு அர்த்தங்களை கொடுத்து தே ப்ராட் அவுட் அ வேரியஸ் ஷேட்ஸ் ஆஃப் மீனிங். அதான் சம்ஸ்கிருதத்துடைய ஒரு மகிமையே. ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. எந்த அர்த்தத்தை வச்சு நம்ம எடுத்துக்கிறோமோ அப்படியான ஒரு கருத்து நமக்கு வெளிவரும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம் பேச்சின் தூண்டுதலாக அவர் இருக்கிறார். ருத்ரன் அப்படின்னு சொல்கிறது நம்ம பேசும்போது நமக்குள்ளே ஒரு அர்ஜென்சி, ஒரு அர்ஜி இருக்குது இதை பேசணும் அப்படின்னு தோன்றது. ஏன்னா வச்ச வச்சன்னு பேசிட்டு இருக்கே, சும்மா இருக்க முடியாதானே, அந்த சும்மா இருக்க முடியாத நிலைமையிலே அவனுக்கு பேசணும்னு தோன்றது பாருங்களேன், அது இந்த ருத்ரன். ருத்ரத்துக்கு அது ஒரு அர்த்தமா, எப்பெல்லாம் பேசணும்னு நினைக்கிறானோ அப்போ அந்த ருத்ர சக்தி அவனை வந்து தாக்குறது. அதனால அவன் பேசுகிறான், இந்த கிங்லர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் பேசும்போது பேசுறதுல அர்த்தம் இருக்கும், அந்த அர்த்தத்தினால ஒரு ஞானம் பெறணும் இல்லையா. ருத்ரன் அந்த ஞான வடிவமாக இருக்கிறார். இதெல்லாம் வந்து சும்மா ஒரு விரிவிரியாக கொடுக்கல, ருத்ரம் அப்படின்ற பேரை எடுத்துட்டு அதை பல விதமாக பிரிக்கிறார்கள். பல விதமாக பிரித்து 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 அர்த்தத்தை சொல்கிறார் அந்த பட்டபாஸ்கரர். ஏதாவது வியாக்கரண ரீதியாக அதுதான் சமஸ்கிருதத்தோட விசேஷம். சும்மா ஏனோ தானும் சொல்கிறது நமக்கு இருக்குது, நம்ம என்னோனாலும் சொல்லலாம். ஆனால் வியாக்கரண ரீதியாக பலவேறு அர்த்தங்களை கூறுகிறார் அந்த பட்டபாஸ்கரர். அதற்கு பிறகு மூன்றாவது அர்த்தமாக விளங்குகிறது, வேதம் மூலமாக தர்மத்தை உபதேசிப்பவர். வேதம் கொடுத்து, வேதத்தை மக்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக தர்மத்தை உபதேசிப்பவர். அப்படியாக அந்த ருத்ரத்தை எழுகிறார். ருத்ரனுக்கு அது ஒரு அர்த்தம். அதற்குன்னா அப்புறம் தாரக மந்திரம் மூலமாக ஒரு யோகியை அந்த கடைசி காலத்திலே அவனை மேற்கொண்டு செல்வதாக ருத்ரன் திகழ்கிறார். ஒரு மனிதன் செய்த பாவங்களை அகற்றி எப்படி அகற்றார்னா, அகற்றுவது சரி, எப்படி அகற்றார் அப்படின்னா, அவன் மேல் பாசம் கொண்டு, அவன் மேல் கருணை கொண்டு, அவன் ஒரு மனிதன் மேல், ஒரு பக்தன் மேல், ஒரு ஜீவாத்மா மேல கருணையும் பாசமும் கொண்டு அவனுடைய பாவத்தை அழிப்பவர் அவர் ருத்ரன். அப்படியாக ஐந்தாவது அர்த்தமாக திகழ்கிறது. ஆறாவதாக பிரணவாந்தமாக திகழ்கிறார் அப்படின்னு சொல்றேன். என்னன்னா, இப்போ சக்தி மூன்று விதம். ஒன்று, முதல் வந்து ஆக்கும் சக்தி, இரண்டாவது காத்தல் சக்தி, மூன்றாவது அழிக்கும் சக்தி. ஸோ கிரியேஷன், ப்ரொஜெக்ஷன், ப்ரிசர்வேஷன் அண்ட் டிசல்யூஷன். இப்போது ஓம் அப்படிங்கிற அந்த சப்தம் எடுத்தோம்னா, அந்த ஓம்காரத்தில் வந்து ஆ ஊ ம என்ற பிரிவினை கொண்டது ஓம். அந்த பிரிவு பிரிவாக கருதப்படாது, பட் அப்படி பிரித்தும் பார்க்கலாம். நம்மளுடைய இந்த மவுத் அப்பாரட்டஸ், இந்த வாயின் அமைப்பின் எப்படி சப்தத்தை நாம் உருவாக்குகிறோமோ அதன் ரீதியாக ஆ ஊ ம என்று மூன்று எழுத்துக்களை குறிக்கிறோம் ஓம். மாட்டா ஓங்கரங்கிறது பீஜம், பீஜம்னா அக்ஷரம் அர்த்தம். அது வந்து அதை இன்னும் பிரிக்க உடைக்க முடியாது. ஸோ ஆ பிளஸ் ஊ பிளஸ் மா ஈக்குவல் டு ஓம்னு யாராக எழுதினாங்கன்னா அது தவறு, அவங்களுக்கு 0 மார்க் கிடைக்கும். எக்ஸாமினேஷனில் கேட்டாங்கன்னா அது 0 மார்க் கிடைக்கும். பிரித்து எழுதுனா இது பிரிக்க முடியாது அப்படின்னு எழுதணும், அவனுக்கு 100 மார்க் கொடுத்துருவோம். பட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஆவுமான்னு சொல்லுவாங்க. ஆ வந்து படைத்தல், ஊங்கிறது காத்தல், உம் அப்படிங்கிறது அழித்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழித்தல்னா கோயிங், கெட்டிங் இன் டு த நெக்ஸ்ட் ஃபேஸ் ஃப்ரம் மேனிஃபெஸ்ட் டு அன்மேனிஃபெஸ்ட். இந்த ரூட்ல அந்த உம்னு சொல்றதில்ல, அந்த அந்தமாக திகழ்கிறார்
அந்த உம்னு சொல்லும்போது யாரை மனதிலே கொள்ள வேண்டுமோ அவர் ருத்ரன், பிரணவாந்தமாக அவர் தெரிவிக்கிறார் அப்படிங்கிறார். அதாவது ஆறாவது. அதுக்கப்புறம் ஆதிசங்கரே இந்த ஏழாவதாக கூறப்படுவதை அவரே குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த மக்கள் இந்த பிரளய காலத்திலே அனைத்து ஜீவராசிகளும் அழுமா, அந்த அழும்போது அந்த அந்த ஒரு கிரந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரந்தனம், அந்த கிரந்தனமாக அந்த ருத்ரன் திகழ்கிறான். தட் இஸ் த லாஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஜீவா. அந்த கடைசியாக அவன், அதுக்கு மேலே அதுக்கப்புறம் அந்த ஜீவாத்மாவே கிடையாது. அந்த அழகிறது தான் கடைசி, நான் போகிறேனே பிரிகிறேனே அப்படிங்கிற. ஏன்னா எல்லா ஜீவாத்மர்களும் வந்து யோகிகள் அல்ல, பத்த ஜரிவர்களும் இருக்காங்க, முக்தர்கள் கம்மி பேர் தான். ஸோ பத்த ஜீவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நான் போகிறேனே நான் போகிறேனே, நீ போகலடா எங்கிட்ட தான் வரடா அப்படின்னு அந்த ருத்ரன் சொல்கிறது. அப்பவும் இல்லைன்னு நான் போகிறேனே போகிறேனேங்கிற அந்த அழறதுல வந்து ருத்ரனாக அந்த அழறதும் ருத்ரனாகவே திகழ்கிறான் வியாக்கரண ரீதியாக சொல்கிறார் பட்டபாஸ்கரர். அதற்கு பிறகு நாத பிரம்மமாக ஒரு மனிதனின் உள்ளத்திலே அவர் திகழ்கிறார், அதே ருத்ரன். உபனிஷதன் மூலமாக ஞானத்தை கற்பிக்கிறார் ருத்ரன். ருத்ரன் சொல்றதுல உபனிஷத்து மூலமாக ஞானத்தை கற்பிப்பவன். சம்ஸ்கிருதத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு, எப்படி இவ்வளோ அர்த்தங்களை வந்து அவங்க சூக்ஷ்மமாக இருக்கிறதெல்லாம் மேலே வெளியே கொண்டு வராங்க. அதற்கு பிறகு இந்த பிரளய காலத்திற்கு பிறகு மறுபடியும் எப்பொழுதும் தெரியாது, பட் எப்போவாவது திரும்பவும் சிருஷ்டி வரும். அந்த சிருஷ்டி வரும்போது யார் வந்து பிரம்மதேவனுக்கு வேதத்தை கொடுக்குறாங்க, அவரும் ருத்ரனாக தெரிவித்திருக்கிறார். அந்த கொடுக்கும் சக்தியும் ருத்ரனே என்று 10 விதமான அர்த்தங்களை பட்டபாஸ்கர் கூறுகிறார். நமஸ்தே ருத்ர மன்யவ உதோ தைஷவே நமஹ, நமஸ்தே அஸ்து தன்வனே பாஹுப்யாம் உததே நமஹ. நமஸ்தே ருத்ர, இரண்டாவதாக அவரை கூட மன்யவே அப்படிங்கிறார். மன்யு அப்படின்னா கோபம் அப்படின்னு அர்த்தம். அதாவது டிக்ஷனரி எடுத்து பிரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், முதல் அர்த்தம் மன்யுனா என்ன, கோபம். ருத்ரன் கோபத்தை கொண்டவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை நாம் கொண்டால் அது வந்து ருத்ரனுக்கு செய்யும் கிரேட்டஸ்ட் டிஸ்சர்வீஸ். ஏன் அப்படின்னா, இந்த கோபம் வந்து திசைன ஆங்கர் இஸ் மொமெண்ட்ரி இன்சேனிட்டி. ஸோ அப்படிப்பட்ட எல்லோராலும் வெறுக்கக்கூடிய இந்த கோபம் கொண்டவனாக எப்படி ருத்ரனை கருத முடியும், பகவானுக்கு இது ஒரு இழுக்காக ஆகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பும். பட் இந்த மன்யு அப்படிங்கிற இந்த ஆங்கர் என்னன்னா, காமமும் குரோதமும் ஒரு மனிதனுக்குள்ளே அவ்யக்தமாக திகழ்கிறது, அவ்யக்தமாக திகழ்கிறது. அதாவது அது வெளிவரும் போது தான் அது காமம், இது காமம் அப்படின்னு சொல்கிறோம். அது வெளிவரும் போது தான் இது குரோதம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி இருக்குது பாருங்களேன், அது அவ்யக்தம் தான். அதுக்கு ஒரு விதமான ரூபமும் கிடையாது, ஒரு விதமான குணமும் கிடையாது. ஒரு மனநிலையில் அது வெளியிலே வரும்பொழுது அது அதுவாக திகழ்கிறது. அதனால தான் சொல்கிறாங்க, இந்த பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் நிகழ்கிறதோ அனைத்தும் காமம்தான் செய்கிறது, குரோதம்தான் செய்கிறது. இப்போது உபநயனத்தில் வந்து காயத்ரி ஜபம் பண்ணுவோம், ஆவினை விட்டு அன்னைக்கு காமோகாஷி மந்திர ஜபம் பண்ணுவோம், 1008 சமீபத்தில் போட்டு பண்ணுவாங்க, கோவிலெல்லாம் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். காமோகாஷின் மந்திரம்னா நான் முதல்ல என்ன நினச்சேன்னா, காமோகாஷின்னு ஒரு ரிஷி இருந்தார் போல் இருக்கு, அந்த ரிஷியை மனதில் கொண்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நான் பலகாலம் அந்த எண்ணத்துலேயும் நான் வந்தேன். அப்போ எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியல, அப்புறம் சம்ஸ்கிருதம் படித்த மரம் தான் எனக்கு புரிஞ்சுது. காமகர்ஷின் மந்திரம் அப்படின்னா காமமும் அதில் குரோதமும் இருக்குது. காமகர்ஷின்னு சொல்லுவோம் நாம், காம அகாரிஷீத், காமம்தான் அனைத்தையும் செய்கிறது. அகாரிஷீத்துங்கிறது செய்கிறது, செய்கிறது அனைத்தும் காமங்களால் செய்யப்பட்டிருக்கிறது.
அகார்ஷீத் பாஸ்ட் டென்ஸில் போட்டிருக்காங்க. இப்போ என்ன நடக்க எதை பார்த்தாலும் சொல்லுங்கள், அந்த அந்த கானோன் தான் இதை கொண்டு வந்திருக்கிறது. இப்போ வந்து அதான் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, மகாநாரண உபனிஷத்து நான் நாராயண உபனிஷத்து எடுத்தீங்கன்னு அத புருஷோஹ வை நாராயணோ காமயத பிரஜா சிருஜேயேதி. நாராயணனுடைய மனதிலே ஒரு ஒரு இச்சை ஒரு வாஞ்சை ஒன்று எழுப்பித்தான். எப்படின்னா, நான் எப்படி இருக்கேன், எப்படியாக இருக்கணும், எப்படியாக நான் திகழ்கிறேன் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு எண்ணம் வந்த உடனே இந்த பூலோகம் வந்துருத்தோம். நீங்கள் நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு அவர் வந்து பிரத்யட்சமாக அவர் வந்து ஆனந்தமாக இதை அனுபவிக்கிறாராம். அவர் மனதிலே எழுப்பின. ஸோ இது அனைத்தும் என்னென்னா ஈஸ்வர காமம். அனைத்து வஸ்துக்களும் ஈஸ்வர காமத்தினால தான் வந்தது, மனுஷனுடைய காமத்தினால இல்லை. ஸோ அந்த காமங்கிற சக்தி எடுத்தோன்னா அது ஈஸ்வர பிரதானம் தான், அது மனுஷ பிரதானம் கிடையாது. ஸோ அப்படியாக காமத்தினால்தான் அனைத்தும் செய்திருக்கிறது. நான் செய்யவில்லை, காமக்கரோதி நாகங்கரோமி, காமக்கர்த்தா நாகங்கர்த்தா, காமக்காரயிதா நாகங்காரயிதா, ஏஷதே காம காமாய சுவாஹா, ஏஷதே எவ்ரிதிங், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் லெட் இட் கோ பேக் டு காமா இட் செல்ஃப். இட் கேம் ஃப்ரம் காமா, காமத்திலிருந்து எழும்பியது, காமத்திலேயே தலைத்திருக்கிறது, காமத்திலேயே செல்லுவிடும், லை கட்டும் அப்படின்னு சுவாகான்ட்டு அதுக்கே கொடுத்துடுறான். ஹோமமாக பண்ணலாம் அதை, இதுதான் காமகரம். அதுக்கப்புறம் அது காமன் இடத்துல மன்யுன்னு போடுறான். மன்யு கரோதி நாகங்கர்த்தா, மன்யு கரோமி நாகங்கரோமி, மன்யு காரயிதா நாகங்காரயிதா, ஏஷத்தே மன்யூர் மன்யவே சுவாகா. அந்த மன்யவேன்னு சொல்லும்போது இந்த ருத்ரன் தான், காமம்னு சொல்லும்போது நாராயணன். ஸோ நாராயணனும் ருத்ரனும் ஒரே சமயத்தில் நாம் வந்து ஒரு ஹோமத்தில் நாம் வந்து அவரை வணங்குகிறோம், அவரை நம்ம வி ட்ரை டு ப்ளீஸ். ஸோ பட் ஏன் வந்து கடவுளுக்கு வந்து இந்த கோபத்தை, ஏன் இந்த கோபத்தை அவரிடம் நாம் வந்து குணமாக நாம் கருதுகிறோம் அப்படின்னா, அதுக்கும் காரணம் இருக்குது. நாம் வந்து எந்த செய்ய, நம்ம அப்பா அம்மாவை பார்த்தோன்னு சொல்லுங்களேன், பையன் வந்து அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்கலன்னா அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கும். சில பேர் விட்டுருவா, சில பேர் என்ன பண்ணுவா, கண்டிப்பாங்க. கண்டிக்கும் போது என்னப்பா இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு கண்டிச்சானா அவன் கேட்பானே. அது கண்டிக்கும் போது என்ன பண்ணா, அது ஒரு ருத்ர ரூபம் எடுக்கணும். அது நிஜமாவே அந்த குரோதம் இருக்கோ இல்லையோ அந்த ரூபத்தை எடுத்தாகணும். அப்போ தான் வந்து அவனுக்கு வந்து தாராளம், அரிய ஏதோ தப்பு பண்ணுறோம் போல் இருக்கு. ஏன்னா அவனுக்கு பவிஷ்யம் என்னன்னு தெரியாது, ஃபியூச்சர்னா என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் இந்த பாரு, ஃப்யூச்சரில் நீ ஒழுங்காக இருக்கணும்னா நீ இப்போ இப்போ ஒழுங்காக இருக்கணும், இல்லைன்னா உத விழும் அப்படின்ட்டு ஒரு ஒரு ருத்ர ரூபத்தை அப்பாவோ அம்மாவோ காமிக்கும் போது நேரத்தை பையன் வந்து சாந்தமாக இருந்துருவான் இல்லையா, அவனை வந்து திருத்துறதுக்காக. ஸோ அந்த ருத்ரனும் ஒரு மனிதன் தவறு செய்வதிலிருந்து அவனை திருத்துவதற்காக அவரும் அந்த குரோத ரூபத்தை கொண்டிருக்கிறார். ஏன்னா பையன் வரான், கோயிலுக்கு வரான், ஓ சரி வந்தானா என் பையன் என்கிட்ட வரா அப்படின்னு பகவான் நினச்சிட்டே இருக்கும்போதே உள்ளுக்குள்ளே வரா மாதிரி வந்துட்டு அப்படியே வெளியே போயிடுவோம். என்னடா அப்படின்னு அப்போ தான் ஏதோ ஃபோன் கால் வந்திருக்கோம், அவன் ஃப்ரெண்டு ஏதோ வந்திருக்கானா வீட்டுக்கு, அது கோயிலில் நுழையிற மாதிரி அப்படியே வெளியில் போயிடுவோம். அப்போது அந்த அவனை பார்க்கணும்னு இயங்கிட்டு இருக்கிற அந்த கடவுளுக்கு கோபம் வரதா வரும். அப்படியாக அந்த புராணங்கள் வந்து மிக சுவாரஸ்யமாக இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை நம்முன் வைக்கிறது. நிஜமாக உண்மை அது, கண்டி நிஜமாக உண்மை. ஏன்னா நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாலே பகவானுடைய இச்சை இல்லாமல் நம்ம கோயிலுக்கே போக முடியாது. எவ்வளவோ பேர் சொல்லியிருக்கா, நான் வரணும்னு நினச்சேன், பல நாள் நீ பக்கத்தில் தான் இருந்தேன், இப்போ தான் வர முடிஞ்சுது. இங்கே படத்துலேயே பார்க்கலாம், பல 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 பக்கத்தில் வந்து கிரகஸ்தாலெலாம் இருக்கான். நம்ம வந்து ஒரு சென்சஸ் எடுக்க போனோம்னு சொல்லுங்களே, ஒரு 20% தான் இருக்கும் உள்ள கால் வச்சுருப்பா. ஏன்னா பிராப்தம்னு சொல்லுவா ஒன்று, இல்லைன்னா கூட அவளுக்கு இன்னும் நேரம் மாறல, நம்ம கண்டிப்பாக வரும். தே ஆர் பிஸி வித் சம்திங் எல்ஸ். Of course, they are doing something good. Not that they are missing out, but there is still time to get this bliss. இந்த ஒரு ஆனந்தத்தை பெறுவதற்கும் ஒரு சரியான தருணம் வர வேண்டும். அப்படியாக அவர் குரோத ரூபமாக பார்க்கும்போது எப்படி குரோதனாக இருக்கிறார் அப்படின்னா, அவர் வந்து என் வழியில் வர வேண்டிய ஒரு ஜீவாத்மா, என்னை விட்டு நான் சிருஷ்டித்த இந்த ஜகத்தின் மீது இவன் செல்கிறானே, பின் செல்கிறானே, என்னை விட்டுட்டு இவன் எதிர்பின் செல்கிறானேன்ற ஒரு கோபம்.
இதில் கூட பார்க்கலாம், கீதையில் கூட கிருஷ்ண பகவான் வந்து இந்த கோபத்தை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஹீ டசன்ட் டிஸ்கிரைப் திஸ் இன் அ சேரிட்டபிள் லைட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சங்காத் சஞ்சாயத்தே காமஹ காமாத்து குரோதாக ஜாயத்தே, சங்கத்தினால் காம எண்ணங்கள் வரும். இதை நான் பார்த்துட்டே இருந்தே வச்சுக்கோங்களேன், ஓ நல்லா இருக்கேன் மொபைல், நல்லா இருக்கேன் நாலு வாட்டி பார்த்தேன், அஞ்சாவது வாட்டி இது எனக்கு வேணுமே, கண்டிப்பாக மனசு எதில் லைக்கிறதோ அதை வந்து அட்ராக்ட் பண்ண தோணும். அந்த சங்கத்தினால் என்ன பண்ணும், அதை வந்து அட்ராக்ட் பண்ண தோணும். ஆனால் நம்ம மனசில் எண்ணதுலாம் நமக்கு கிடைக்காது, அது கிடைக்காதுன்ற பட்சத்தில் பட் நம்ம அந்த காம எண்ணங்களை மனதிலே கொண்டு வந்துட்டோம், அது ஒரு சக்தி. அந்த சக்தியை வந்து பிரயோகம் பண்ணியே ஆகணும், பிரயோகம் பண்ணியே ஆகணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. ராமன் சமுத்திரராஜன் மீது அம்பை எய்ஞ்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கு போடுறதுக்கு வழி கேட்டு ஒரு சில நேரம் தவம் இருந்தார். சமுத்திரராஜன் வந்து சரியான பதில் தரலை, நான் கேட்டு நீ வரலையா அப்படின்றத கோபம் கொண்டு அவர் வந்து ஒரு அம்பை எய்திட்டார். அம்பை எய்ம் பண்ண பிறகு சமுத்திரராஜனும் சொல்கிறான், என்னை வந்து என்னை மன்னிச்சிரு, என்னால் வந்து வர முடியல. ஏன் அப்படின்னா, யாரோ ஒரு அரக்கன் என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான், அவன் கூட வர்றதுக்கு என்னை வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறான். நான் வந்தேன்னா என்ன அவன் வந்து ரொம்ப ஹியூல் டார்ச்சர் மீ, சித்திரவதை பண்ணுவான். அப்படியா, அப்போ நான் இது அம்பு ஏஞ்சிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு, அந்த துருமதுல்யா அப்படிங்கிற ஒரு மவுண்டன் தான். அந்த மவுண்டன் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்கான், மருமலைன்னு நம்ம சொல்கிறோம் இங்கே. அதனால தான் மருபூமின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மருமலையினால், இந்த மருமலையை துருமதுல்யா அப்படிங்கிற அந்த மருமலையை, அந்த மலையில் தான் அந்த அரக்கர்கள்லாம் இருக்காங்க. என்னை வந்து அங்கேருந்தே ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவர் மேலே நீங்கள் வந்து இந்த பானத்தை விட்டுருக்கோ, அவர்கள் அழிந்தாங்கன்னா நான் முன்னும் வர முடியும் அப்படின்னு சொன்னோடனே அங்கே திருப்பி விடுறார் திசையை. ஸோ அதே போல் நம்ம மனசில் காம எண்ணங்கள் மேலே வந்துருத்துனா அதை வந்து வி கே நாட் ஜஸ்ட் ஷவல் இட் அண்டர் த கார்பெட், அதை வந்து அந்த காமத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படி பூர்த்தி செய்ய முடியாத பட்சத்திலே அது குரோதமாக மாறிவிடும் என்று சொல்கிறார். இப்போ பகவான் எடுத்துக்கணும் வச்சுக்கோங்களேன், அவருக்கு என்ன காமம் அப்படின்னா, இந்த ஜீவாத்மா என்கிட்ட வரணும் அப்படிங்கிற ஒரு காமம் என்ன இருக்கும் அவருக்கு, அதுதான் அவருடைய காமம். ஆனால் இந்த ஜீவன் வந்து ஜீவாத்மா என்ன பண்ணுறா, அங்கே இங்கேயும் சுற்றின்னு இருக்கான், என்கிட்ட அவங்ககிட்ட வரவே மாட்டாங்க. எப்படி அது ஈஸ்வரன் நினைச்சா ஜீவாத்மா வரதானே செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஈஸ்வர சிந்தனை ஒன்று வந்துருத்துன்னா அந்த ஈஸ்வர சிந்தனைக்கு அனுசரித்து தானே போனோம் ஜீவன், இல்லை. ஏன் அப்படின்னா அந்த ஜீவனுக்குள்ளேயும் அந்த அதே ஈஸ்வர குணம் அங்கே இருக்குது. அந்த ஈஸ்வரன் அது என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி கோயிலுக்குள்ள நான் வந்து குளத்துக்கு போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் அதே பகவானுடைய சக்தியை கொண்டு தான் அந்த சங்கல்பத்தை எடுக்கிறாங்க. எந்த பகவத் சக்தியால் ஈஸ்வரன் ஒரு காமத்தை மனதிலே கொள்கிறானோ அந்த சக்தியின் ஒரு விஸ்புலிங்கம் அப்படின்னு சொல்கிற ஒரு துளி, அந்த அதே தெய்வ சக்தியினால் தான் இவன் மனதிலும் ஒரு காம எண்ணங்கள் உருவாகிறது. இப்போது ஈஸ்வர காமன், ஈஸ்வர காமம் வந்து பூர்த்தி அடையணும் அப்படின்னா எதன் அடிப்படையினால் ஈஸ்வர காமம் பூர்த்தி அடையுமோ அதே அடிப்படையினால் ஜீவ காமமும் பூர்த்தி அடையணும், அடையணும், மஸ்ட், இட் இஸ் மஸ்ட். இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்னவோ அது ஈஸ்வர காமம், நமக்குள்ள பகவான் இருக்கான்னு சொல்லவே முடியாது. சர்வாத்மா பாவத்தில் என்ன சொல்றதுன்னா, அனைத்தும் கடவுளாக, கடவுள் தான் அனைத்தும் அனைவருமாக திகழ்கிறான்னு சொல்ற பட்சத்தில் என் மனதிலே எழும்பும் அந்த காமம் இதுவும் அந்த ஈஸ்வர காமங்களின் ஒரு விஸ்புலிங்கம், பெரிய ஒரு ஜுவாலையிலிருந்து வர ஒரு ஸ்பார்க். அதனால அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தன்னையே தக்க வைத்து ஹி வெயிட்ஸ் ஃபார் ஜீவா டு கம் பேக். ஆனால் அதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக ருத்ரன் வந்து கோபம், ஏன்னா எந்த காமத்தினால் எதை அடையணும்னு நினைக்கிறனோ அதை என்னால் அடைய முடியலைன்னா அந்த காம எண்ணம் என்னவாக மாறும், எப்படி ஒரு ஜீவாத்மா ஒரு குரோதமாக மாறுகிறதோ அதே மாதிரி அந்த ஈஸ்வரன் மனதிலும் கோபமாக மாறுகிறது.
இப்போ இந்த பக்தன் என்ன செய்கிறான்னா, அந்த கோபத்தையும் அந்த கோபத்தை கூட தனக்கு சாதகமாக்கிக்க முயற்சி எடுக்கிறான். அதுதான் இந்த ருத்ரம். முதல் அணுவாகத்திலே ருத்ரனை, டைம் என்ன, ஆரேகா, முதல் அணுவாகத்திலே ருத்ரனை வந்து போற்றுவது, அதன் அடிப்படை என்னவென்றால், அந்த ருத்ரன் உள்ளத்திலேயோ மனதிலேயோ என்னவெல்லாம் சொல்லலாம், அந்த குரோத சக்தி எழும்பியதை எனக்கு எப்படி நான் சாதகமாக்கிக்க முடியும், எப்படி ராமன் வில்லை அந்த வில்லு அம்பு கோத்த பிறகு வேற எங்கேயோ திசை திருப்பினானோ, அதே போல இந்த குரோதத்தையும் திசை திருப்பி அவனுக்கு சாதகமாக மாற்றிக்க இந்த பக்தன் சாதகன் முயல்கிறான். அடுத்த வாட்டி நம்ம பார்ப்போம். இந்த முதல் அணுவாக்கம் படித்தாலே முக்காவாசி நமக்கு இந்த ருத்ரம் அத்தியனம் பண்ண மாதிரி தான். ஏன்னா அதுக்கப்புறம் வந்தது நான் சொன்ன மாதிரி தான், சர்வாத்ம பாவமாக அனைத்தும் ருத்ரனாக திகழ்கிறான். அது அனைத்தும் என்ன என்ன என்று ஒரு பட்டியல் போடும்பதாக எட்டு அனுவாதங்கள் இருக்கிறது. ஒன்பதாவதாக பலஸ்ருதி, இந்த ருத்ரத்தை வாசித்தால் என்ன பலன் கிடைக்கும். பதினோராக பன்னெண்டோ அதில் மகாமிருத்யுஞ்சய மந்திரம் இருக்கிறது. திரம்பகம் யஜாமகேசு கந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷீ யமாமிருதா ஆத்து அப்படிங்கிற ஒரு ஜெம், ஜெம் இன் த க்ரௌன். அப்போ அதுவாக அந்த மிருத்யுஞ்சய மந்திரம் திகழ்கிறது. இதை கொண்டு முதல் அணுவாகத்தில் மீதி வருவதை அடுத்த வகுப்பிலே நாம் பார்க்கலாம். நிரஞ்சனம் நித்யம் அனந்த ரூபம் பக்தானுகம்பா த்ருத விக்ரகம் வைஷாவதாரம் பரமேஷமீட்யம் தம் ராமகிருஷ்ணம் சிரசா நமாமஹ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.